பார்த்து, ஏ மாமா, எங்க போன நாய்க்குடி மாதிரி பின்னாடி வருவியா? போய் உட்காரு, போ. ஓ ஓ, மணமகளாரியா? ஓ, நாங்க நாட்டார். இங்க ஏதாவது பின் குத்துணுமான்னு? வணக்கம், நான் முத்துலட்சுமி. வாங்க, கண்ணனோட கிளாஸ்மேட்டு. அப்படியா? எந்த கிளாஸ்? 8th வரைக்கும் படித்தோம். அப்புறம்? அப்புறம் கண்ணன் படித்தான், நான் படிக்கல. அப்பா தேங்காய் மண்டியை பார்த்துக்கிறதுக்காக நிப்பாட்டாரு. ஓகே, அம்சமாக இருக்கீங்க. ஆமாம், நாங்கள் நாட்டெல்லாம் போட்டிருக்கீங்க, கல்யாண மேக்கப் போடலையா? ஏன் மேடம், மேக்கப் போட்டுட்டு அப்புறம் மேடையில் பூதம் மாதிரி நிற்கணுமா? நாலு பேருந்தே இங்கே வந்தவங்க யாராவது என்னை பார்த்தா, நான் தான் அந்த பொண்ணு, நான் தான் அந்த பொண்ணுன்னு சொல்லிக்கிட்டே இருக்கணும். இது தேவையா நம்மளுக்கு? அது சரிதான். இந்த கலருக்கு அதுக்கு மேக்கப்பு? ஏற்கனவே மேக்கப் போட்ட மாதிரி தான் இருக்கீங்க. என்ன பூதம் சார், கல்யாணத்தில் வெஜ்ஜா நான் வெஜ்ஜா? ஐயோ, இங்கே என்ன நடந்துட்டு இருக்கு, நீ என்ன கேட்டுட்டு இருக்க? சும்மா தெரிஞ்சுக்கலாம்னு ஒரு ஆர்வம் தான். அப்போ சமையல் கட்டு பக்கம் போய் பாரு. அப்போ நீங்கள் சாப்பிட போகிறதில்ல. அப்பதா ஒன்றை பார்த்தா நம்ம பக்கம் மாதிரி தெரியலையே, எப்படி ஒத்துக்கிட்டேன்? யார் முகம், சும்மா இரு. சரி அம்மா, பரதே முன்னாடிக்கோ. அப்பதா, இந்த மாதிரி சிவீர்னு ஒரு பொண்ணு, அப்படியே எம்ஜிஆர் கலரில், உன் வம்சத்துக்கு கிடைக்குமா? நல்லா பார்த்துக்க. உண்மை தாண்டி அறம் பொருள் இன்பம் கூட்டி குன்றாத நல்வாழ்வில் விரும்பியதை விரும்பியவாறு பெற்று கிட்டா புகழ் எட்டா சிறப்புடன் இறையருள் வழித்துணை நிற்க அருமறையாம் திருக்குறள் வழி நின்று வையகம் போற்ற இன்று இணையும் கமலக்கண்ணன் பாரதி வாழ்க பல்லாண்டு. என்னடா பண்ணிகிட்டு இருக்கீங்க, சாப்பிட வரல? அப்பாவுக்கு தெரிஞ்சால் கொல்ல போகிறாப்பில்ல. கல்யாணத்து அன்னைக்கு நண்பங்க குடிப்பாங்கிறது உங்கள் அப்பாவுக்கு இல்லை, உலகத்தில் இருக்க எல்லா அப்பாக்கும் தெரியும். ராஜா சாப்பிட்றியா? ஏண்டா, எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு குடிக்கிறீங்களா, இல்லை உங்களுக்குலாம் கல்யாணம் ஆகலைன்னு குடிக்கிறீங்களா? கண்ணா, வீட்டில் கூப்பிட்றாங்க, மேலே வா. இந்த வர டேய், கம்மியாக குடிச்சிட்டு சீக்கிரம் சாப்பிடுங்கடா. கண்ணா, மொத ராத்திரி வாழ்த்து. ஓகே. டேய், அவன் ராத்திரியை பார்த்ததே இல்லையா? அது என்ன மொத ராத்திரி மாப்பிள்ள? ஒவ்வொரு கல்யாணத்துலேயும் ஒரு பொண்ணுக்கு புருஷன் கிடைக்கிறான், ஆனால் ஒரு நண்பன் தான் நண்பனை இழக்கிறான். புரிஞ்சா? முடிஞ்சா? வேலைக்கு போயிட்டு வரேன். வேலைக்கு போயிட்டு வரேன். வீட்டுல இருக்க வயசானவங்களுக்கு மருமகன் ஒருத்தி வருவா, அவ வீட்டு வேலை எல்லாத்தையும் செய்வான்னு பார்த்தா, இங்க நான் இல்ல எல்லா வேலையும் செய்ய வேண்டியதா இருக்கு. விடுஞ்செந்திரத்துதும் வெறப்பா இந்திரா காந்தி மாதிரி போயிட்டு இருக்கா. அப்புறம் யார் இந்த வீட்டு வேலையெல்லாம் செய்யறது? சோறு யார் வடிக்கிறது, துணிமணி யார் துவைக்கிறது, நான் என்ன இவளுக்கு வேலைக்காரியா பண்ணுதான் பாக்குறதுக்கு? விடிஞ்சா பொம்பளைங்கெல்லாம் என் வீட்டுக்கு தான் வேலைக்கு வருவாளுங்க. என் வீட்டு பொம்பளை யாரும் வெளியே வேலைக்கு போக கூடாது. கணேசா, தோப்பு வீடு காலியா தானே இருக்கு? சுத்தமா வச்சிருக்கேன், வந்து பேசுகிறேன், சாவி எடுத்துகிட்டு உடனே வா. சொல்லுங்க. சாமான்லாம் இருக்கட்டும், கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்க, வேறு இடம் போக வேண்டியிருக்கோம். சரிங்க. டேய், என்னடா நடக்குதுங்க? நான் அவளை வேலைக்கு போவேனா வீட்டில் இருக்கணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன், நீ இவனை கொண்டு போய் தனி கொடுத்துன வைக்கணுங்கிற, இவனுக்கு என்ன தெரியும்? தீர்க்கு பயல.
நீ எனக்கு அம்மா ஆயிட்டேன்னு அமைதியாக இருக்கேன். முதல்ல அப்பத்தாவை இருந்த, அப்புறம் அம்மாவை மாறினேன், இப்போ மாமியாரே ஆயிட்டியோ, போகல. எனக்கு தெரிஞ்சு கல்யாணம் மறுநாள் மறு வீட்டுக்கு போகாம தனி கொடுத்துன போன முதல் நீதாயா? எல்லா பயல்களும் முதல்ல அப்பாவை எழுத்து பேசுவானுங்க, அப்புறம் கை வாங்குவானுங்க. நீ என்னையா மந்திரி கிட்ட கோடி மாதிரி அப்பா எது சொன்னாலும் சரி சரிங்கிற? நான் அப்படிதான்யா. ஏய் நரேஷ், நீ எதுக்கு இந்த வேலை பார்த்துட்டு இருக்க? ஏய் வாங்கி உள்ள வைங்கப்பா, நீ உள்ள வா. சாரி, நீங்க போங்க ராஜா. ஏய் கவுனிச்சியா? கவுனிக்கல. அதுக்கு நீ அவன் மச்சானா பிறந்திருக்கணும்டா, பொருளை முதல்ல தூக்கிட்டு போடா. ஏய் கருப்பு, எனக்கு ஒரு பொருளை கொடு. வர வர மேனேஜர் பயமே இல்லாமல் போச்சு. கருப்பண்ணே. ஆமா, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். கண்ணே, தோட்டத்தில் உட்காந்துருக்கப்பல. என்னப்பா இது, ஆஃபீஸ் போயிட்டு வரத்துக்குள்ள வீடே மாறிடுச்சு. மாமா ஃபோன் பண்ணாங்க, காரணம் எதுவும் சொல்லலை. சரி காஃபி போடவா, பால் பாக்கெட் வாங்கிட்டு வந்திருக்கேன். அப்புறம் சாரி, நான் தூங்கிட்டேன். அநேகமாக ஃபர்ஸ்ட் நைட்டில் தூங்கி நான் முதல் பொண்ணு நானாக தான் இருப்பேன்னு நினைக்கிறேன். கல்யாணத்துக்காக எல்லா வேலைக்கும் நானே அலைஞ்சேனா, அதான் தூங்கிட்டேன். நீங்கள் ஏதோ சொல்லணும்னு நினைக்கிறீங்கன்னு தோணுது. ஒன்றும் இல்லையே, சும்மா சொல்லுங்கள், மனசில் பட்டதை சொல்லுங்கள். சேர்ந்து குளிக்கலாமா?